வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் சனி செவ்வாய் குளிகன் கொடுக்கும் சர்வநாசம். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் புண்ணிய நாளின் கோலன் புகழ் திசை அபகரத்தில் நுண்ணும் தாய் வழியில் தானே நாசமாம் துக்கமாகும். திம்மிய சனியும் சேயும் திறமுடன் நாளின் கோலன் எம்மிய குளிகன் கூடில் இருந்திட நாசமாகும். சொன்னது செய்யுள். இனி இதனுடைய பொருள், நாளுக்குடையவன் துர்ஸ்தானங்களில் கெட்டுப்போய் அமர்ந்திருந்தால் அந்த நாளுக்குடையவனது திசா புக்தி காலங்களில் அன்னை வழியில் ஜாதகனுக்கு நஷ்டங்களும் சோகங்களும் உண்டாகும். நாளுக்குடையவன் சனி செவ்வாய் குளிகன் ஆகிய நால்வருடன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுடைய வீடு பூமி போன்றவற்றுக்கு இவற்றை சார்ந்த செல்வங்களுக்கும் நாசம் ஏற்படும். சொன்னது செய்யுளுடைய பொருள். இதில் கிரகத்தன்மையை பார்க்குறோம். செய்யுளின் முற்பகுதி நம்ம பல தடவை சொல்கிறது ஒரு கட்டம் அப்படிங்கிறது பல ஆயிரக்கணக்கான செயல்பாடுகளை கொண்டவை. நாலு தான் சொத்து, நாலும் தான் தாயார், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். இந்த நாளுக்குடையவன் அப்படிங்கிறவர் தாய் சம்பந்தப்பட்டது அப்படி அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கெட்டுப்போய் துர்ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அவனுடைய திசாபுக்தி காலங்களில் அன்னை வழியில் அந்த ஜாதகனுக்கு நஷ்டங்களும் சோகங்களும் உண்டாகும். இப்போ எப்படி இந்த எப்படி வரலாம் அப்படின்னா, அன்னை மீது மிகுந்த பற்று கொண்டவன், அன்னைக்கு ஏதோ ஒரு உடம்பு கெட்டு போச்சு. இந்த கெட்டு போனது பார்த்திங்கன்னா எல்லோரும் கூட சொல்கிறாங்க, எப்போ காப்பீடு இருக்கா, காப்பீடு பெற முடியல. இன்றைக்கி அப்படி வருது நிறைய பேத்துக்கு. பார்த்திங்கன்னாக்கா சரி, பொது மருத்துவமனையில் பார்த்தரலாம், மனசு இடம் கொடுக்கல. எப்போ இது செலவு ஜாஸ்தியாகுமே. இப்போ அதுக்கும் பார்த்திங்கன்னா உள்ளூரில் பார்க்க முடியல, வெளியில் தான். வெளியில் ஏதாவது குறைச்சல் செலவில் பார்க்கலான்னா அதுக்கும் வழி கிடைக்கல. சரி, எவ்வளோ செலவானாலும் சரி, எல்லா சொத்தையும் விற்றுனா கூட அம்மாவை காப்பாற்றி போடுறதான் அப்படின்றாங்க. சொத்து முழுதும் போகுது, அப்போ அம்மாவை காப்பாற்றப்படுது. இப்படியும் ஒரு சிலருக்கு நடந்திருக்கு. அப்போ ஏன் இவனுக்கு இந்த சங்கட சூழல் வரணும் அப்படின்னா, முன்ஜென்மத்தில் இதே சம்பந்தத்தில் இவன் மோசம் செய்தவன். பார்த்திங்கன்னா சொத்து தாயிடம் இருக்குது, மூணு பிள்ளைங்க, நான் பகிர்ந்து கொடுத்துட்றேன்ப்பா, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நியாயமாக பேசுகிறாங்க. இவன் நியாயத்துக்கு உட்படலை, ஏதோ ஒரு மோசம் செய்து எல்லா சொத்தையும் இவனே அபகரித்து இவனுடைய சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்காமலும் பண்ணிட்டு சொத்து கிடைச்ச உடனே தாயாரையும் கவனிக்காத விட்டுறான். இப்போ மாதிரி இருந்தாக்கா அதை மறுபடியும் மாற்றி பழைய அந்த தாய்க்கே கூட வந்து சேர்த்துடுறதுக்கு வழி இருக்குது. அப்போ அந்த தாயார் விட்ட கண்ணீர், வேறு பிள்ளைங்களை நம்ம கவனிக்க முடியலையேங்கிற அந்த ஏக்கம், அதனால் ஏற்பட்ட வந்து துக்கம், துர்க்கத்தின் விளைவாக வெளிப்பட்ட சாபம், இதெல்லாம் பழிக்கும் இல்லையா. அப்போ அடுத்த ஜென்மத்தில் இப்படியே வந்து அமர்ந்துடுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ஆரம்ப நிலையிலேயே இந்த மாதிரி நாலாம் இடம் கெட்டு இருக்குது, சொத்து இருக்குதுன்னா இப்போ சொல்கிற மாதிரி செஞ்சுக்கணும். நாளுக்குடையவனையும் சொத்து சம்பந்தத்திற்கு தனியாக பார்க்குற செவ்வாயையும் அடிக்கடி போய் கும்பிட்றது, அந்த நாளுக்குடையவர் எதன் சம்பந்தத்தில் இருக்கிறாரோ அவருக்கு பிடிச்சதை செய்கிறது, செவ்வாய் எதன் சம்பந்தத்தில் இருக்கிறாரோ அதற்குடையதை செய்து காப்பாற்றிக்கலாம். கூடவே குலதெய்வத்தையும் கும்பிடணும். செயலின் பிற்பகுதி, நாளுக்குடையவன் சனி செவ்வாய் அப்படிங்கிறோட குளிகனோட சேர்ந்துடுறாங்க அப்படின்றாங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தாலும் சரி, செவ்வாயை சனி பகவான் பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு சொத்து இருக்குதுன்னா பறிபோகுது. இந்த பறிபோகிறத
இந்த திசை காலத்தில் இப்போ வந்து சனி புக்தி சனி திசை இப்படி நடக்குதுன்னா அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டது நாசமாகுது. இது நிறைய பேருக்கு பார்த்துட்டோம். அப்போ இது என்ன அப்படின்னா, முன்ஜென்மத்தில் சூழ்ச்சி செய்து சகோதரர்களுடைய சொத்தை அபகரித்தவன் இந்த ஜென்மத்தில் அது இயல்பாக இவனுடைய சொத்து பறிபோகும் அமைப்பை கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சொத்தை வந்து பொதுப்படுத்தணும். இவன் நினைச்சாலும் விற்க முடியாத மாதிரி அதையும் விற்க வைக்கும் சூழல் இருந்தாலும் அப்படி பொதுப்படுத்திட்டு சனி பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் செவ்வாயுடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் நாலாம் வீட்டுக்கு அதிபதியானவரின் பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் குலதெய்வத்தையும் கும்பிடும்போது தொடர்ந்து கும்பிடும்போது காப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.